பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மண்டே எபிசோட்ல எக்கச்சக்கமான விஷயங்கள், சுவாரஸ்யமான பரபரப்பான விஷயங்கள் நடக்குது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேப்டன்சி டாஸ்க். இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து ஒரு மியூசிக்கல் சேர் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்ல ஒவ்வொருத்தங்க வெளில போயிட்டு இருக்கும்போது கடைசியில் அமீரும் அக்ஷராவும் வந்து போட்டி போடுறாங்க. எப்படியோ அமீர் வந்து டாஸ்க்ல ஜெயிச்சு இந்த வர கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாவனி கிட்ட காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினை யூஸ் பண்ணி அமீரை கேப்டனாக தூக்கிட்டு பாவனி வந்து கேப்டனாக மாறிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து பாவனி பண்ணிக்கிறதால அமீர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாவனி பேசி வச்சுட்டாங்க. போன வாரம் நிரூப் வந்து காயினை யூஸ் பண்ணுற மாதிரியும் இந்த வாரம் வந்து பாவனி யூஸ் பண்ணுற மாதிரி பேசுறதால அமீருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்காது. பட் இருந்தாலும் அவர் கேப்டனாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாவனி யோசிச்சிருக்கலாம். பட் அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் இவங்க குறுக்கு வழியில் கேப்டனாக இருக்கிறதால பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் சொல்லுவார், ஒரு பெனால்ட்டி கொடுப்பாரு, அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால் இன்றைக்கி எபிசோடில் அக்ஷராவுக்கும் பாவனிக்கு இடையில் கடும் வாக்குவாதம் போகுது. அப்போ அக்ஷரா வந்து பாவனிகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஹெல்ப்பர் தானே, வாங்க நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த விஷயத்த பாவனால் ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு வந்து டீ வேணுமா, காஃபி வேணுமா, இல்லை உங்கள் பெட்டை க்ளீன் பண்ணுமா, அந்த வேலையை மட்டும் சொல்லுங்கள், உங்களோட எல்லா வேலையுமே என்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாவனி கோவப்படுறாங்க. அதுக்கு அக்ஷரா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீட்டில் மூணு பெண்களோட வந்து வேலை எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும், அது பர்சனல் வேலை அந்த வேலையை பிரித்து பார்க்கல, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்யுங்கிற மாதிரி அக்ஷரா சொல்கிறாங்க. அதுக்கு பாவனி ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லா வேலையும் தூக்கி என் தலைமையில் போட்டுருவீங்களே, நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்ய முடியாது, முக்கியமான வேலைகள் மட்டும் தான் செய்ய முடியுங்கிற மாதிரி பாவனி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே பாவனிக்கு அக்ஷராவுக்கும் முதல்வர்லேருந்தே சுத்தமாக ஒத்துப்போகாது. அவங்கள பற்றி இவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க, இவங்களை பற்றி அவங்க கருத்து சொல்கிறாங்கிற மாதிரி பல மோதல் ஏற்பட்டிருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபி, அபிநய், விமானாச்சி, நிரூப், அக்ஷரா இந்த அஞ்சு பேர் தான் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அஞ்சு பேரில் நிரூப் கிட்ட மட்டும் காயின் இருக்கிறதால பிக் பாஸ் வந்து நிரூப் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் யாராவது உங்கள் காயின் மூலியமாக வந்து நாமினேஷனை ஸ்வாப் பண்ண விரும்பலான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து சஞ்சீவை வந்து ஸ்வாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ டேரெக்டாக நிரூப் இந்த பவர் கொடுக்கப்படல. இவங்க ரெண்டு பேருமே கார்டனில் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன மாதிரி டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவன் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, கல் அடுக்கி வச்சு பாலால் விட்டு எறியணும். ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ணால் மட்டும்தான் நிரூப் வந்து அந்த பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ இது மூலயமா இந்த டாஸ்கில் யார் ஜெயிக்க போகிறாங்க, நிரூப் வந்து டாஸ்க்கை ஜெயிச்சு அந்த காயின் பவரை யூஸ் பண்ணி சஞ்சீவ் வந்து நாமினேஷன் தள்ளுவாரா, இல்லை டாஸ்க்கில் தோற்று போய் அவரே நாமினேட் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் நாமினேட் ஆனதில்லை, இப்போ தான் முதல்வர் நாமினேட் ஆகிறாரு. ஒருவேளை நிரூப் வந்து டாஸ்க்கில் ஜெயிச்சு காயின் மூலயமா வந்து சஞ்சீவை ஸ்வாப் பண்ணாருன்னா சஞ்சீவுக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிரூப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் ஒரு குட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவர் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க போடல, எதுக்கு இந்த காயினை வேஸ்ட் பண்ணுவானே, கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியே தீர்வாங்கிற மாதிரி அந்த காயினை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ அவருக்கு இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்குது. நிரூப் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இண்டிவிஜுவலாக கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் யாரையும் நம்பி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறத அவர் பல இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த காயினை யூஸ் பண்ணியிருக்கிறது மூலயமா என்ன விதமான பூகம்பங்கள் ஏற்பட போது, நிரூப்புக்கும் சஞ்சீவுக்கும் இடையில எது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.